வணக்கம். நான் கிளிநொச்சி எக்ஸ்பிரஸ் செபஸ்டியாமில் விஜயராஜ். இன்றைய தினம் தை திருநாளை கொண்டாடும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எனது இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். விபத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து கிளிநொச்சியிலேருந்து இங்கே வந்துடுங்க. நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இங்கே வந்தீங்க, எப்படி நீங்கள் வந்தீங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியும். உண்மையிலே வந்து எங்களோட ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கிரிக்கெட் விளையாடுவதற்கான வசதிகள் வந்து எங்கள்கிட்ட பிரதேசத்திலேயோ எங்கள் மாவட்டத்திலேயோ பெருமளவில் இல்லை. எனது என்ற ஆசை வந்து கிரிக்கெட் விளையாடணும், அதாவது இலங்கை தேசிய அணியில் விளையாடணும் என்ற ஒரு ஆசை தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசைக்கு வந்து எனக்கு வந்து எங்கள்கிட்ட பொருளாதார தடை வந்து, அதாவது நாட்டில் இடம்பெற்ற யுத்தங்கள் காரணமாக என்னை வந்து சின்ன வயசில் வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டராக ஆக முடியலை. எனது முயற்சிக்கு வந்து எனது ஃபேமிலி வந்து சிறப்பாக எங்களோட அம்மா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணினான். நான் வந்து என்ன எங்களுக்கு க்ரௌண்டில் வந்து ஒரு பால் வாங்கி நானே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தனி எந்தவித கோச்சஸும் இல்லை, தனியாகவே வந்து பால் பண்ணி பண்ணி என்ற முயற்சியில் இருந்தேன். 2017 கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தால் மக்கள் சக்தி திட்டத்தால் வந்து பச்சிலப்பள்ளிக்கு வந்திருந்த நேரத்தில் வந்து என்ன அடையாளம் கண்டார்கள். உடனடியாக நான் பயிற்சி செய்யும் வீடியோ கிளிப்பை வந்து திரு ராஜமகேந்திரன் அவர்களுக்கு வந்து உடனடியாக அனுப்பப்பட்டது. அவர் உடனடியாக இந்த வீடியோ கிளிப்பை பார்த்து உடனடியாக இவரை வந்து கொழும்புக்கு அழைத்து வர சொல்லி ஒரு அழைப்பு விட்டிருந்தார். என்னை பார்த்து ஒரு கிழமையில் வந்து நான் வந்து கொழும்புக்கு வந்திருந்தேன். கொழும்புக்கு வந்து இலங்கை கிரிக்கெட் சபையின் தேர்வுக்குழு தலைவராக இருந்த சனத் ஜெயசூரியா மீட் பண்ணினேன். உண்மையில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு. நான் எப்போதுமே கேப்டன் மகாராஜாவின் தலைவர் ராஜமகேந்திரன் சாருக்கு நான் எப்போதுமே நன்றி கடனாக இருப்பேன். அதே போல் சில காலகட்டத்தில் வந்து நான் மனவிரத்தி அடைஞ்சிருந்த வேளையில் வந்து எனக்கு ஷெவான் டேனியல் வந்து நிறைய உதவி செய்திருந்தார். எனக்கு வந்து ஷூஸ் எடுத்தது என்ன எல்லாமே எனக்கு கேப்டன் மகாராஜான உடனே என்னை பொருட்படுத்துச்சு. என்னை கண்டெடுத்த ஜெஃப்ரி ஜெபதர்சன் அவர்களுக்கும் மற்றும் தம்பி சுஜீவன் அவர்களுக்கும் நான் இந்த இடத்துலேயும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே வந்து இந்த எல்பிஎல் அனுபவம் என்று சொன்னால் என்னை போன்று கிரிக்கெட் விளையாட ஆவலோடு மற்ற கடின உழைப்போடு இருக்கின்ற ஒரு வீரர்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த எல்பிஎல் தொடர்ன்றது. உண்மையிலேயே இந்த எல்பிஎல் தொடரை ஏற்பாடு செய்த இலங்கை கிரிக்கெட் சபைக்கு வந்து இந்த இடத்துல நன்றியை சொல்கின்றேன். அதாவது வந்து நான் வெற்றி பெற்ற ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியில் வந்து இடம் பிடித்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையிலே எனக்கு வந்து ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியில் வந்து என்னை அணியில் இணைத்ததுக்காக ஜஃப்னா ஸ்டாலியன்ஸ் நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக ஆனந்த நானுவல்ட் அண்ணாக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நான் 3 கொழும்பில் முதல்தர போட்டிகள் விளையாடுவதற்காக சில கழகங்களில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணினான். ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலேயே எனக்கு வந்து இந்த எல்பிஎல் தொடரில் வந்து ஜஃப்னாஸ் டீமில் வந்து இடம் பிடிச்சி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலான ஒரு பெரிய பிக் மேட்ச் ஒன்று விளையாடினதில் வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதில் இருந்து வந்து நான் நேஷனல் டீமில் விளையாடுவதற்காக ரெடியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. உண்மையிலேயே வந்து அந்த ஒரு 45 அனுபவம் உங்களுக்கு என்னத்தை உங்களுக்கு கற்று தந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கொண்டீங்க? உண்மையிலேயே வந்து நான் முதல் நாள் வந்து நாங்கள் வந்து கண்டியில் வந்து தங்கியிருந்தோம். தங்கியிருந்தோன்னே நாங்கள் போன இங்கே ஜஃப்னாலிருந்து போன முதல் நாளே வந்து திசார பெரேராவும் கோச் திலன கண்ணாம்பியம் வந்து மீட் பண்ணினோம். மீட் பண்ணும்போது ஒரு எங்களுக்கு ஒரு பயமாக தான் இருந்தது. இவர் கேப்டன், இவர் கோச் அண்ட் ஒரு அவர்களோட அணுகிறதுக்கு ஒரு பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி அவங்களோட இருக்கேக்க அவங்க வந்து சொன்னாங்க, நாங்கள்லாம் வந்து ஒரே ஃபேமிலி, ஒண்டாக இருக்கணும், அப்படி நான் வந்து பெரியாள் நீ பெரியாள் எல்லாருமே வந்து ஒரே லெவலில் தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் சாதித்த வழியாக தான் இன்றைக்கு வந்து எல்பிஎல் குழாத்தில் வந்து இடம் பிடித்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். அப்போ நான் வந்து பெஸ்ட்டுக்கு வந்து நெட் போலராக தான் எனக்கு வந்து ஜஃப்னா ஸ்டாலியன்ஸில் எடுத்திருந்தேன். நான் வந்து தொடர்ச்சியாக நடந்து 5 ப்ராக்டிஸில் வந்து பல்லைகளை கிரவுண்ட் கண்டி பல்லைகளை கிரவுண்டில் வந்து 5 ப்ராக்டிஸில் வந்து எனது பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்தேன். பெஸ்ட்டை கொடுத்தோன்னே உண்மையிலேயே வந்து கேப்டன் திசர பெரேரா கோச் திலன கண்டாம்பி எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி ஜஃப்னாலிருந்து ஒரு போய் இப்படி போல் போடுறானேன்னு சொல்லி உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து இறுதியாக அறிவிக்கப்பட்ட குழாத்தில் வந்து விளையாடுற பிளேஸ் லிஸ்ட்டில் 22 பேர்கிட்ட லிஸ்ட்டில் வந்துச்சு. உண்மையிலே வந்து எங்கள் அணியில் வந்து பாஸ் போலர்ஸ் வெளிநாட்டிலிருந்து 3 பாஸ் போலர்ஸ் மற்ற லோக்கல் ஸ்ரீலங்கா வந்து 5 பாஸ் போலர் மொத்தமாக 9-10 பாஸ் போலர்கள் அணியில் இருந்தார்கள்.
என்னால் வந்து இந்த வருடம் வந்து எல்பிஎல் தொடரில் வந்து விளையாட முடியலை. ஆனால் தொடர்ச்சியாக வந்து என்ன காட்பேக் வந்து நான் பண்ணிட்டு இருப்பேன். மிக விரைவில் வந்து நான் வந்து தேசிய அணியில் விளையாடணும். அதே போல் அடுத்த வருடம் வந்து ஜப்னா ஸ்டாலியன்ஸில் வந்து விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் இருந்தால் நான் ஜப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்காக விளையாடுவேன். உண்மையிலே வந்து சிறந்த T20 சிறந்த வீரர்களுக்கு வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து போல் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு திசர பெரேரா, ஷோயப் மாலிக், ஜோசன் சால்ஸு வந்து நான் போல் பண்ணியிருந்தேன். அப்போ போல் பண்ணக்கு வந்து அனைத்து வீரர்களும் வந்து எனக்கு வந்து நான் எந்த போல் வந்து ஃபேஸ் பண்ண அனைத்து வீரர்களும் வந்து எனக்கு சொன்ன கருத்து என்னென்னு சொன்னால், உன்னுடைய வந்து ஜோக்கர் பந்துக்கு வந்து துடுப்படுத்து ஆடுவது பேட்டிங் செய்வது வந்து கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் காட்டாக இருக்குது, ஜோக்கர் பந்து வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னார்கள். உண்மையில் அப்போக்கு வந்து எனக்கு மனதில் ஒன்று தோணுச்சு, சரி என் ஸ்பெஷல் போல் வந்து ஜோக்கர் தான், அது நாங்கள் ஜோக்கரை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு 4 அல்லது 5 ஜோக்கர் பந்துகளை வந்து நான் சூஸ் பண்ணுவேன். உண்மையிலே வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு விடயத்தை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஜோக்கர் போல் வந்து நல்லா விழுகுது, அப்போ நான் ஜோக்கரே வந்து மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்லி நான் அந்த இடத்துலேருந்து கற்றுக்கொண்டிருந்தேன். அதில் அதை தொடர்ந்து வந்து எங்களுக்கு வந்து ஃபீல்டிங் வந்து எங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணினது வந்து கேமன் பாதானி, இந்தியாவில் வந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். அவர் வந்து எங்களுக்கு வந்து ஃபீல்டிங்கில் வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணார், நிறைய கோச் பண்ணி நல்லா ரெயின் பண்ணார். உண்மையிலே வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு மேலே வளர்கிறதுக்கு எனக்கு புல் சப்போர்ட் பண்ணினது வந்து அனுச சமர்நாயக்கா, இலங்கையின் சிறந்த ஃபாஸ்ட்பால் கோச் அனுச சமர்நாயக்கா வந்து எனக்கு இந்த இடத்துல நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். உங்களை தவிர்த்து இன்னும் 4 தமிழ் வீரர்கள் இணைந்திருந்தாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அவர்கள் பகிர்ந்து கொண்டீங்க? உண்மையிலே வந்து சிறப்பாக சொல்ல போனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் தமிழ் பேசுகிறேன், எங்களுக்கு இலங்கை அணியில் சந்தர்ப்பம் கிடைக்காது என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பான தகவல் ஒன்று. ஏன்னு சொன்னால் தம்பி வியாஸ்காந்த் வந்து கிடைச்ச சந்தர்ப்பத்தில் வந்து அவற்றை திறமையை வந்து வெளிக்காட்டியிருந்தார். T20யின் சிறந்த ஆல்ரவுண்டர் அண்ட் ரசலுக்கு வந்து போல் பண்ணியிருந்தார். அதே போல் போன்று தினேஷ் சந்திமால், அஞ்சலி மத்தியஸுக்கெல்லாம் போல் பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து அந்த ஒரு இது வந்து ஜப்னாவோ பேட்டிக்கலோ மற்றும் மலையகத்தில் இருக்கின்ற வந்து இருக்கின்ற ஒரு வீரர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இலங்கை அணியில் ஒரு சந்தர்ப்பம் இல்லை, சந்தர்ப்பம் கிடைக்காண்டது இருக்கின்றார்கள். அதே போல் போன்று வியாஸ்காந்த் ஒரு உதாரணம். அது ஒன்று டினோஷன் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவருக்கு அவர் ஒரு ஜங் பாய் ஒருத்தர், அவருக்கும் வந்து எனி காலங்களில் வந்து முதல்தர கழகங்களில் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நான் நம்புகின்றேன். மற்ற கபில் ராஜ் வந்து ஒரு பாஸ் பவுலர், மீடியம் பாஸ் பவுலர், அவருடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் அவரும் வந்து இப்போ முதல்தர கழகத்தில் விளையாடுவதற்காக ஒப்பந்தமாக இருக்கின்றார். அதே போல பட்டிக்குலோவிலிருந்து வந்த தேனுகரன் போய் வந்து தற்பொழுது வந்து ஆமி கழகங்களில் நடக்கின்ற போட்டிகளில் வந்து 2020 நடந்த ஒரு போட்டியில் வந்து சிறந்த களத்தடுப்பாளருக்கான விருதினை சுவீகரித்திருந்தார். அந்த தொடரில் வந்து தர்ஷன் சாணக்க, அசைல குணரத்ன, திசர பெரேரா போன்ற இலங்கை அணியை பிரதிநிதிப்படுத்தும் சிறந்த வீரர்கள் விளையாடியிருந்த மத்தியிலும் அப்படி ஒரு பிடியெடுப்பு, அவருடைய பிடியெடுப்பு வந்து சோசியல் மீடியா மற்றும் ஊடகங்களில் வந்து நிறையவே வைரல் ஆகிச்சு உலகம் ஃபுல்லாக. ஏனென்று சொன்னால் அப்படியான இளமறை காயாக இருக்கின்ற வீரர்களுக்காக ஒவ்வொரு சந்தர்ப்பம் இருக்கின்றது, அவர்களை அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அதே போன்று ஏனைய வீரர்களும் நீங்கள் வந்து கார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ப்ராக்டிஸாக இருந்தானே, மச்சஸாக இருந்தானே, அதில் வந்து உங்களோட 100%ல் நீங்கள் 200% வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஊடகங்கள் வந்து கை கொடுக்கும், உங்களை மேலே தூக்கிவிடும். அதே போல் நீங்கள் வந்து கார்ட் ஒர்க் பண்ணால் நிச்சயமாக நீங்கள் கடினமாக உழைச்சா இன்றைக்கு ஒரு நாளைக்கு சர்வதேச அணியில் விளையாடலாம் என்று நான் நம்புகின்றேன். மற்ற சர்வதேச அணி என்றதை விட வீரர்கள் வந்து முதல்தர போட்டிகளில் வந்து அதாவது 3 முதல்தர போட்டிகள் விளையாடினால் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து போயிட்டு 4 மாதங்கள் வந்து கழகமட்ட போட்டிகளில் வந்து விளையாடலாம். அதே போல் 5 முதல்தர போட்டிகள் விளையாடினால் வந்து இங்கிலாண்டில் வந்து கழகமட்ட போட்டிகளில் விளையாடலாம். கிரிக்கெட்டில் என்ற வந்து
சில சந்தர்ப்பத்தில் வந்து பெற்றோர் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ காலம் ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கிற, உங்கள் எதிர்காலம் எப்படி போக போதென்றெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு இதுதான் உங்களோட இலக்குன்னு சொன்னால் அதை நோக்கி பயணிங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்களும் வந்து எங்களை போன்ற ஒரு சர்வதேச வீரர்களாக மாறுவீர்கள், உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்கள் உங்களுடைய முயற்சியை கைவிடாங்க என்று சொல்லி நான் இந்த தைத்திருநாளை கொண்டாடும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தத்துவம்ன்றது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 வருடங்கள் கொழும்பிலிருந்து கற்றுக்கொண்ட விடயத்து போன்று என்னமொரு மடங்கு எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கொண்டதாக தான் நான் கூறுகின்றேன்.